அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 30/8/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை, மாலை 3:15-4:15 வரை. இன்றைய யமகண்டம் 12:00-1:30 வரை. இன்று மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 சிம்ம லக்னம். இனி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீர்கள். இன்று உங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறரை வெல்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். பணியில் உங்கள் செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணைவியை மகிழ்விக்கும். இதனால் இருவருக்கு இடையிலான உறவில் நல்ல பிணைப்பு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமானதாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு உயர காண்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கையான மனநிலையை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாளில் சவால்களை வெற்றி கொள்ள முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகளில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அமைதியான சகஜமான அணுகுமுறை மூலம் இனிமையற்ற தருணங்களை தவிர்க்கலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிது பண இழப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் செலவு செய்ய வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெந்நீர் குடிப்பதன் மூலம் சளியை தவிர்க்க இயலும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க முயலுங்கள். மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களின் பொறுமை சோதனைக்கு உள்ளாகும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எளிதில் இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக போராட வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும். பணியிட சூழல் காணப்படும் பதட்டமான நிலைமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையேயான உறவு பாதிக்கும். இன்று நல்ல புரிந்துணர்வுக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி மற்றும் பல்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சையை உதவிகரமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நற்பலன்கள் கிடைக்கும் நாள். உங்கள் தொடர் முயற்சியால் இது சாத்தியமாகும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு நன்மை பெற்று தரும். இன்று வெற்றி கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாளை உங்கள் துணையுடன் நெருங்கி பழகி கழிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. இன்று அதிக பண வரவு காணலாம். அந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். சிம்மராசி நண்பர்களே, இன்று பரிசோதனைக்கு உள்ளாகும் நாள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு பயனளிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் அசௌகரியம் காணப்படும். உங்களது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும். உறவில் மகிழ்ச்சியை தக்கவைக்க அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருக்கும். குடும்பத்திற்காக தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காரணமாக உங்களது ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சிறிது கவனத்துடன் இருப்பது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று வருத்தப்படும்படியான சில சூழ்நிலை காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைக்காது. எளிய அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்கள் துணையுடன் சூடான விவாதத்தில் கலந்து கொள்வீர்கள். இத்தகைய போக்கிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க முயலுங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டும். இன்று அது உங்களுக்கு கட்டாயமாக அமையும். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை. உங்களது முயற்சியில் வெற்றி காண உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் பணிகள் காணப்படும். சக ஊழியர்களின் கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் குழப்பமான உணர்வுகளை உங்களது துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் இதனை தவிர்த்து அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சுமூகமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைந்து காணப்படும். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நண்பர்களே, சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு இன்று சாதகமான நாள். இன்று உங்கள் மன உறுதி மூலம் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பயனளிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் உள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள். உங்களது துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள நேரலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும். பணத்தை இன்று சிறப்பாக சேமிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் நடைமுறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை இன்று தவிர்த்தல் வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்று அமைதியாக இருங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வளரும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். இன்று உங்கள் பணத்தை நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படும். கால் வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர ராசி நண்பர்களே, இன்று சில வலுவற்ற சூழ்நிலை காணப்படும். திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலம் நல்ல பயன் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நற்பலன்களுக்கான உங்களது பணியில் ஒழுங்குமுறையான அணுகுமுறை வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களது துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இது உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படும். இதனால் சிறிது வருத்தம் உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களே, இன்று அர்த்தமுள்ள நாளாக உங்களுக்கு இருக்காது. உங்களது முயற்சிகள் இன்று வெற்றியை அளிக்காது. நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை அளிக்காது. பணிச்சுமை அதிகமாக காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களின் கடுமையான போக்கு காரணமாக உங்களது துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம். சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி மற்றும் முதுகில் விரைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் பெறலாம். மீனராசி நண்பர்களே, உங்களை மேம்படுத்திக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களின் இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு சாத்தியம். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் சாதகமான பலன்களை அளிக்கும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களது இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணை மகிழ்ச்சியுறுவார். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும்.
இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும். உங்களது தேவைகள் சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களது நம்பிக்கை மற்றும் மனம் திடம் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்த்தீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.